வணக்கம் தோழர்களே இது உங்கள் தமிழ் இன்ஃபோடெக் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஜ்டி பொது அறிவு பகுதியில் தமிழக வரலாறு பற்றி பார்க்க போகிறோம் ஏற்கனவே இந்திய நாட்டினுடைய வரலாறு பற்றி நிறையா வீடியோக்களில் பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக தமிழக வரலாறு பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பண்டைய தமிழகம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வரலாற்றுக்கு முந்தைய காலமான அந்த காலத்தை வந்து ரேடியோ கார்பன் முறையை பயன்படுத்தி தான் கண்டறியிறாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு உயிர் உயிர்சார் பொருட்களில் எந்தளவுக்கு காரியம் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்டு தான் காலத்தை கணக்கிடக்கூடிய முறையை ரேடியோ கார்பன் முறை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொரு முறை என்ன அப்படின்னு கேட்டால் டென்ட்ரோ காலக்கணிப்பு அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டது மாதிரி ஆதிச்சநல்லூரில் நூறாண்டு கால அகழ்வாராய்ச்சி பணிகள் வந்து நடந்துக்கிட்டு வருது அடுத்து அகழ்வாராய்ச்சி அல்லது தொல்பொருள் ஆராய்ச்சி அப்படிங்கிறது டல்கவுசி பிரபு காலத்திலேருந்தே தொடங்கப்பட்டிருக்கு பழங்கால மனிதர்கள் எந்த முறையில் வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தமிழகத்தில் ஏகப்பட்ட வரலாற்று சின்னங்கள்லாம் இதுக்கு இருக்குது அடுத்து சர் ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவர் வந்து தொல்பொருள் ஆராய்ச்சியினுடைய தந்தை அப்படின்னு சொல்லப்படுறாரு ரொம்ப வினா அடுத்து வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் பழைய கற்காலம் அப்படிங்கிறது கிமு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அடுத்து புதிய கற்காலம் அப்படிங்கிறது கிமு ஆயிரம் முதல் நாலாயிரம் வரைக்கும் அடுத்து செம்பு கற்காலம் அப்படிங்கிறது கிமு மூவாயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் இரும்பு காலம் அப்படிங்கிறது ஆயிரத்தி ஐநூறு முதல் அறநூறு வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்து இப்போ இந்த நாலு காலத்தை பற்றி எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பழைய கற்காலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் என்ன அப்படின்னு கேட்டால் நீக்ரிட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய இனம் இதில் மடியில் குழந்தையை கட்டிக்கிட்டு ஒரு பெண் அம்பு விடுவது போன்ற ஓவியம் வந்து மத்திய பிரதேசத்தில் உள்ள பிம்பாட்கோ அப்படிங்கிற குகையில் இருக்குது இது நம்ம ஏற்கனவே சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம் அடுத்து இந்த கற்காலத்தில் தான் சிக்கி முற்க சிக்கி முக்கி கற்களை பயன்படுத்தி நெருப்பை வந்து உண்டாகிறது மாதிரி இந்த நெருப்பை பயன்படுத்தி தான் மனிதனுடைய முதல் கண்டுபிடிப்பு சக்கரம்னு சொல்லுவாங்க ஆனால் அது கிடையாது நெருப்பு தான் அடுத்ததாக இந்த மக்கள் வாழ்ந்த இடங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வடமேற்கு இந்தியாவில் சோன் பள்ளத்தாக்கு அதாவது மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடியது அடுத்து பொட்வார் பீடபூமி அப்படிங்கிற கூடிய பகுதிகளில் இதுக்கான நிறையா சின்னங்கள் இருக்குது அடுத்து தமிழ்நாட்டில் வடமதுரை அத்திரம்பாக்கம் பல்லாபுரம் காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை அப்படிங்கிற ஊர்களெல்லாம் நிறைய சான்றுகள் இருக்குது அடுத்து பழைய கற்கால மக்கள் வந்து உணவை சேகரிப்பவங்களாக இருந்திருக்கிறாங்க இதில் கற்கருவிகளான கெட்டியான குவாட்சைட் அப்படின்னு சொல்லக்கூடிய பாறை கற்களில் நிறைய கருவிகளை உருவாக்கி பயன்படுத்தியிருக்காங்க அடுத்து இடைக்கற்காலம் அப்படின்னு பார்த்தோம்னா கிமு பத்தாயிரம் முதல் கிபி பத்தாயிரம் வரைக்கும் இடைப்பட்ட கற்காலம் பழைய கற்காலத்துக்கும் புதிய கற்காலத்துக்கும் இடைப்பட்ட காலம்தான் இது இடைக்கற்கால கருவிகள் சென்டிமீட்டர் அளவுடையது நுண்கருவிகளை மைக்ரோலித் கருவிகள் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் எதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டால் நாயை பயன்படுத்தியிருந்தாங்க வில் அம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு ஆயுதங்களை பயன்படுத்தியிருக்காங்க ரொம்ப முக்கியமான வினா மனிதன் முதன் முதலாக பயன்படுத்திய விலங்கு நாய் தான் ராபர்ட் ரூஸ் ப்ரூட் அப்படிங்கிறவர் பல்லாவரம் சென்னைக்கு அருகில் உள்ள பழைய கற்கால கருவிகளை முதன் முதலில் அங்கே தான் கண்டுபிடிச்சிருக்காரு அடுத்து புதிய கற்காலம் நியோலித்திக் காலம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் தமிழ்நாட்டில் பையம்பள்ளி திருநெல்வேலி தாண்டிக்குடி தாண்டிக்குடி அப்படிங்கிறது திண்டுக்கல் மாவட்டம் புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி சேலம் ஆந்திரப்பிரதேசம் ஆகிய ப இடங்களில் குறிப்பிடத்தக்கவையாக இருக்குது மனித நாகரிக வளர்ச்சியினுடைய அடுத்த படிநிலையை புதிய கற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க மனிதன் வந்து கூட்டமாக வாழ்ந்தாங்க இவங்க வந்து ஃபுட் ப்ரொடியூசர் அதாவது உணவு உற்பத்தியாளராக இருந்திருக்கிறாங்க இதில் மனிதன் முதன் முதலில் பயன்படுத்திய உலோகம் வந்து செம்பு சக்கரம் புதிய கற்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது அடுத்து உலோக காலம் அல்லது செம்பு கற்காலம் அப்படிங்கிறது கிமு மூவாயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் செம்பு கற்காலம் அப்படிங்கிறது புதிய கற்காலத்தை தொடர்ந்து வந்த காலம்னு சொல்கிறாங்க ஹரப்பா பண்பாடு செம்பு கற்கால பண்பாட்டினுடைய ஒரு பகுதி தமிழ்நாட்டில் பையம்பள்ளியில் வெண்கலம் மற்றும் செம்பு ஆகியவற்றிலான பொருட்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க மண்பாண்டங்கள் உருவங்கள் சுடுமண் ஆகியவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இலக்கியங்களில் இரும்பு பற்றி அடிக்கடி குறிப்பிடப்பட்டிருக்கு மெகலித்திக் அப்படிங்கிறது பெரிய கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மக்கள் வந்து நெருப்பை பற்றியும் அறிஞ்சிருக்காங்க அதுக்கடுத்து கற்கால கருவிகள் பெற்ற இடங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பழைய கற்கால கருவிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பல்லாவரம் கஞ்சா காஞ்சிபுரம் வேலூர் திருவள்ளூர் ஆகிய இடங்கள்லையும் புதிய கற்கால கருவிகள் வந்து திருநெல்வேலி சேலம் புதுக்கோட்டை திருச்சி தாண்டிக்குடி அதாவது இது கொடைக்கானல் மலையில் இருக்கக்கூடியது இது வந்து ரெண்டு உலோகங்களை பயன்படுத்தி புதிதாக ஒரு உலோகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இரும்பையும் குரோமியத்தையும் பயன்படுத்தி சில்வர் அப்படிங்கிறதையும் செம்பு வெள்ளியத்தையும் சேர்த்து வெண்கலம் அப்படிங்கிறதையும் செம்புவையும் துத்தநாகத்தையும் சேர்த்து பித்தளை அப்படிங்கிறதையும் அடுத்து இரும்பு ப்ளஸ் மாங்கனீஸ் சேர்த்து எஃகு அப்படிங்கிறதையும் அந்த காலத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க பழைய கற்கால மனிதன் வாழ்ந்த குகைகளில் அழகான ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கு நம்ம அஜந்தா எல்லோரா ஓவியங்கள் அதே மாதிரி புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாசல் ஓவியங்கள் இது எல்லாமே வந்து நிறைய ஓவியங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் யானை கரடிமான் போன்ற விலங்குகளை வேட்டையாடக்கூடிய ஓவியங்கள் மிகச்சிறப்புடையதாக இருந்திருக்கு அடுத்து இந்த மக்களினுடைய நம்பிக்கைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பழைய கற்கால மனிதனுக்கு இறைவன் மற்றும் சமயம் குறித்த சிந்தனை இல்லை அவன் மட்டும்தான் சந்தோஷமாக இருந்திருப்பான் உலகத்திலேயே ஆதிச்சநல்லூரில் வெண்கல சாமான்களும் வாய்ப்பூட்டும் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அடுத்து வந்து சங்கம் என்ற சொல்லுக்கு கழகம் என்பது பொருள் அந்த காலத்திலேயே சங்கம் அப்படிங்கிறதுக்கு கழகம் பிறக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க கழகம்னால் அந்த கழகம் கிடையாது அடுத்து தமிழக வரலாற்றில் சங்க இலக்கியங்கள் எழுதப்பட்ட காலம்தான் சங்க காலம்னு சொல்கிறாங்க காலம் தமிழகத்தினுடைய வரலாற்றினுடைய பொற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த பகுதி அப்படின்னு கேட்டால் கிமு மூன்றாம் நூற்றாண்டுக்கும் கிபி மூன்றாம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலம்னு சொல்கிறாங்க சங்க இலக்கியங்கள் கல்வெட்டுகள் நாணயங்கள் தொல்லியல் சான்றுகள் மற்றும் அயல் குறிப்புகள் போன்றவை சங்க காலத்தை பற்றி அறிய உதவக்கூடிய சான்றுகள் நம்ம ஏற்கனவே தமிழில் படித்தது மாதிரி தொல்காப்பியம் பத்துப்பாட்டு எட்டு தொகை ஆகிய நூல்கள் இது எல்லாமே சங்க இலக்கியங்கள் அசகோரனுடைய பாறை கல்வெட்டுகள் காரவேலனின் அதிகும்பா கல்வெட்டு தமிழக அரசுகளை பற்றி குறிப்பிடக்கூடியது பழங்கால தமிழ் பிராமி எழுத்துக்களை பற்றி அறிந்து கொள்ள கழுகுமலை கல்வெட்டுகள் பயன்படுகின்றன திருக்கோவிலூர் கல்வெட்டு வந்து குறு குறுநில மன்னர்களை பற்றி கபிலர் வந்து அதில் வந்து எழுதியிருக்காங்க அடுத்து கபிலருனுடைய துயரமான முடிவு அதை பற்றியும் சொல்லியிருக்காங்க இந்த திருக்கோவிலூர் கல்வெட்டில் புகழூருக்கு அருகில் உள்ள ஆர்நாட்டார் மலை கல்வெட்டு வந்து சேர மன்னர்களை பற்றி கூறுது திருநெல்வேலி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் ராபர்ட் ரூஸ் பூட் அப்படிங்கிறவரும் தங்கத்திலான பல பொருட்களை கண்டறிஞ்சிருக்கிறாரு புதுச்சேரிக்கு அருகில் உள்ள அரிக்கமேடு அப்படிங்கிற இடத்துல துப்ரேல் மற்றும் மார்டிமர் வீலர் ஆகியோர் வந்து அகழாய்வு இருக்காங்க இப்பையும் வந்து அகழாய்வு கீழடியில் நடந்துகிட்ருக்கு அப்போது ரோமானிய மண்பாண்டங்கள் நாணயங்கள் கண்ணாடி குவளைகள் ரத்தினங்கள் போன்றவை கண்டெடுக்கப்பட்டிருக்கு ஸோ இது தமிழகத்தினுடைய வரலாற்றினுடைய ஒரு சின்ன பகுதி தான் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நன்றி